ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் வயது கணக்குகள் சாப்டர்னு சம் போட போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இது வரைக்கும் போட்ட வயது கணக்குகள் வீடியோவிலவே வந்து எல்லா மக்களுமே வந்து கவர் ஆகிடுச்சு. இது இந்த வீடியோ வந்து நான் போன வீடியோவில் போட்ட மடங்கு அது சம்மந்தமான கண்டினியூ. அப்புறம் பகுதி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இது வரைக்கும் போடலை, அதுவும் வந்து நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சம் வந்து தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 60. 6 வருடங்களுக்கு பின் தந்தையின் வயது மகளின் வயதை விட 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகளின் வயது என்னன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதோட கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க. கொடுத்தது தற்போதைய வயதோட கூட்டுத்தொகை. ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் மகளின் வயது தந்தையின் வயது மகளின் வயதை விட 5 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 6 வருடங்களுக்கு பிறகு மகளின் வயது என்னன்னு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது தற்போதைய வயசு பற்றினா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் கேட்டது வந்து 6 வருடங்களுக்கு பிறகு உள்ள 6 வருடத்துக்கு பிறகு மகளின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன கொடுத்துருக்காங்க 60. அப்போ ஃபாதர் ப்ளஸ் டாட்டர் இஸ் ஈக்குவல் டு 60. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து 6 வருடங்களுக்கு பின் தந்தையின் வயது மகளின் வயதை விட 5 மடங்கு. 6 வருடங்களுக்கு பிறகுனா ரெண்டு சைடும் வந்து 6 ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டு சைடும் நம்ம 6 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தந்தையின் வயது மகளின் வயதை விட 5 மடங்கு. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் F6 F+6 = 5D+30. இதில் வந்து நம்ம எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எடுத்துக்கணும். அப்போ எஃப் நமக்கு வந்து டேரெக்டாக எஃப் இல்லை. இப்போ இதுலேருந்து நம்ம எஃபோட ஆன்சர் எடுத்தோம்னா F=60-D. இதில் அந்த எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 60-D+6=5D+30. இதுலேருந்து நம்ம டியோட வேல்யூ எடுக்கலாம், 5D+D=60+6-30. அப்போ 6D=36 வரும். டி வந்து 6 வரும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமோ அதுதான் வரும். தற்போதைய வயது தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ தற்போதைய மகளின் வயது தான் நமக்கு கிடைக்கும். அவங்க கேட்டது வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் மகளின் வயது கேட்டதுனால +6 இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 12, அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறம் மகளின் வயது நமக்கு கிடைக்கிறது 12. அவங்க கேட்டது 6 வருஷத்துக்கு அப்புறம் மகளின் வயது, இப்போ ஆன்சர் வந்து 12. 6 வருஷத்துக்கு அப்புறம் மகளின் வயது வந்து 12. இதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் போகிறது. அடுத்து ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தட். ஆப்ஷன்லேருந்து போகிறது போட்டோம்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ, 12 வருடம். அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறம் மகளின் வயது தான் வந்து 12ங்கிறது. அவங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன கொடுத்துருக்காங்கன்னா F+D=60. அப்பா மற்றும் மகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை 60ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்கிறது 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள மகளோட வயதோட கூட்டுத்தொகை இருக்கும். நம்மளுக்கு தேவை இப்போ உள்ள வயது. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு வரும். அப்புறம் 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6 12 பிட்னா 6. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா F+6=60. இதுலேருந்து நம்ம வந்து அப்பாவோட வயசை கண்டுபிடிக்கலாம். அப்போ அப்பாவோட வயசு வந்து 54. அதாவது மகளின் வயது வந்து நம்ம 12ன்னு எடுத்துக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6, மகளின் வயது 6 வரும். ஃபாதரோட வயது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அப்ளை பண்ணோம்னாக்கா 54 கிடைக்கும். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகளின் வயதை விட 5 மடங்கு. 6 வருடங்களுக்கு பிறகுனா +6, ரெண்டு சைடும் +6 ஆட் பண்ணணும். இது வந்து 60. 6 வருஷத்துக்கு அப்புறம் தந்தையின் வயது மகளின் வயதை விட 5 மடங்கு. கரெக்ட், 5×12=60. அப்போ நம்ம ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு போட்டது அவங்க கொஸ்டினுக்கு தகுந்தாப்பில் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்து செகண்ட் சம். செகண்ட் சம் தான் வந்து பகுதி கொடுத்த சம்மு. ஒருவர் அவருடைய அம்மாவின் வயதில் 2/5 உள்ளார். அடுத்த 8 ஆண்டுகளில் அவர் 2/1 பகுதி ஆகிறார் எனில் அம்மாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஒருவர் அவருடைய அம்மாவின் வயதில் 2/5 இருக்காங்க. அடுத்த 8 வருஷத்தில் 2/1 பகுதி ஆகுறாங்கனாக்கா அவங்களோட அம்மாவோட தற்போதைய வயசு என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து தற்போதைய வயசு தான். ரெண்டு பேருக்குமே பேர் கொடுக்கலங்கிறதுனால நான் வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுங்கிறது ஒருத்தவங்க சன்னு, அதாவது சன்னு, ஒய்ங்கிறது அவங்க அம்மா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஒருவர் வந்து அவங்களோட அம்மாவோட வயசில் 5 2 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் வந்து 8 ஆண்டுகளில் அவள் 2 1/2 ஆகிறாராம். அப்போ அடுத்த 8 ஆண்டுகள்னால் எக்ஸ் ப்ளஸ் 8, ரெண்டு சைடும் வந்து 8 ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 2 1/2. 2 1/2னாக்கா 2 1/2. இதுதான் வந்து செகண்ட் இக்குவேஷன். அப்போ அந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். அப்போ 2x + 16 = y + 8 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எக்ஸ் இங்கே டைரெக்டாகவே இருக்குது. அப்போ நம்ம எக்ஸை டைரெக்டாக இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ 2 × x பதிலாக 2y ÷ 5 + 16 = y + 8. அதுக்கப்புறம் இதுக்கு 4y எல்சிஎம் எடுத்துப்போம். 5 + 80 வரும். 16 × 5, இங்கே 5 எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா இங்கே 5 மல்டிப்ளை பண்ணணும், 80 வரும். ≈ y + 8 வரும். அப்போ 4y + 80 = 5y + 40 வரும். நம்ம இதுலேருந்து ஒய்யோட வேலையை கண்டுபிடிக்கலாம். y = 80 - 40, y = 40. ஒய்ங்கிறது அம்மாவோட வயசு. நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டது வந்து தற்போதைய வயசு தான், அவங்க கேட்டது வந்து தற்போதைய வயசு தான். அப்போ நமக்கு கிடைக்கிறது தற்போதைய வயசு தான் கிடைக்கும். அப்போ அம்மாவோட ஒய் தான் அம்மானு எடுத்துக்கிட்டோம். ஒய் அம்மாவோட வயசு வந்து 1 40. இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்த ஆப்ஷன்லேருந்து போவோம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏ 32 இருக்குது. அவங்க அம்மாவோட வயசு 32 வயசுன்னு இருக்குது. அம்மாவோட வயசு வந்து நம்ம 32 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சன்னோட வயசு கிடைக்கும். 32 வயசுன்னு அம்மாவோட வயசு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க பையனோட வயசு என்ன, 5 2 5 2 அப்போ 64/5 வரும். இதை வந்து அந்த 5 அடித்தோம்னாக்கா 12.8 கிடைக்கும். அதாவது அம்மாவோட வயசு 32 எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷன் படி 12.8. அடுத்த கண்டிஷன், அடுத்த 8 ஆண்டுகளில் அவர் 2 1/2 ஆகிறார். 8 ஆண்டுகள்னால் ரெண்டு சைடும் வந்து 8 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே வந்து 40 வரும், இங்கே வந்து 20.8 வரும். அடுத்த கண்டிஷன் என்னென்னாக்கா 2 1/2 ஆகிறார். 2 1/2 ஆகிறார்னா 40 ல் 2 1/2 அதாவது பாதி வயசு வரணும். அவங்க அம்மாவோட வயசில் பையனோட வயசு வந்து பாதி வயசு வரணும், 20 வரணும். 20 வந்திருந்தால் தான் இங்கே வந்து ஆன்சர் கரெக்டாக, இங்கே 20.8 வந்ததுனால இந்த ஆன்சர் தப்பு. அடுத்து பி ஆப்ஷன் எடுத்துப்போம். பி ஆப்ஷன் வந்து 40 வருடங்கிறது அம்மாவோட வயசு. அம்மாவோட வயசு எடுத்துக்கிட்டோம்னா பையனோட வயசு கிடைக்கும். அப்போ அம்மாவோட வயசு வந்து 40. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அம்மாவோட வயசு வந்து பையனோட வயசு வந்து அம்மாவோட வயசில் 5 2/2. அப்போ 5 2 5 மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது தான் 8 × 5 = 16. அம்மாவோட வயசு 40 எடுத்துக்கிட்டோம்னா பையனோட வயசு வந்து 16 கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் பாதி வயசு, அதாவது 2 1/2. 40 + 8 = 48, 16 + 8 = 24. அவங்க 48 ல் பாதி 24, அதாவது 2 1/2 அப்படின்னாக்கா பாதி வயசு 24. அப்போ ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. செகண்ட் கண்டிஷனுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம எடுத்த பி ஆப்ஷன் தான் வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேங்க்யூ.